ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் நண்பர்களே, நமஸ்காரம். ஒரு வீடியோ எடிட்டிங் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்கிறேன். நான் நியூ ப்ராஜெக்டில் கிளிக் பண்ணிக்கங்க, என்ன ரேஷியோ செட் பண்ணிக்கோங்க. நான் பேக்ரவுண்ட் கலர் எடுக்கிறேன், பிளாக் கலர் செலக்ட் பண்ணுறேன். ஓகே, தென் இதுக்கு டைமிங் செட் பண்ணுறேன், வீடியோ எவ்வளோ நேரம் வேணும் அப்படின்ட்டு 10 நிமிஷம் செட் பண்ணிட்டேன். ஓகே, தென் அதை மூவ் பண்ணிட்டேன். அடுத்து இதுக்கு ஒரு நம்ம இமேஜ் செட் பண்ணணும். நான் இமேஜ் ஆல்ரெடி எடிட் பண்ணி வச்சுருக்கேன். நான் அந்த இமேஜ் எப்படி எடிட் பண்ணணுங்கிறத நான் தனியாக உங்களுக்கு வந்து ஒரு வீடியோ போடுறேன். நான் அந்த வீடியோவில் எப்படி பேக்ரவுண்டை நம்ம எடுத்து இது பண்ணணுங்கிறத நான் உங்களுக்கு தனியாக அதுக்கு சொல்கிறேன். நான் இந்த இமேஜ் வேணும்னா உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் அதை எடுத்துக்கோங்க அதிலிருந்து. இப்போ நான் இதை 10 நிமிஷத்துக்கு செட் பண்ணிட்டேன் நான். ஓகே, ரைட், மூவ் பண்ணிட்டேன். இப்போது இதை எவ்வளோ அளவுக்கு நம்ம சைஸ் வேணுமோ அதில் என்லார்ஜ் பண்ணிக்கலாம். பெரிய நான் பெரிய சைஸ் இருக்கிறதுல பெரிய சைஸ் என்லார்ஜ் பண்ணிட்டேன். ஓகே, தென் இதுக்குள்ளே உள்ள கலரிங் நம்ம கொடுக்கணும். ஸோ அந்த கலரிங் வந்து எப்படி கொடுக்கணுங்கிற சொல்கிறேன். லேயரில் ஹேண்ட் ரைட்டிங்கில் நீங்கள் ப்ரெஷ்ஷு பென்சில் இருக்குது, நம்ம ப்ரெஷ் எடுத்துக்கிறோம். அது திக்னஸ் எவ்வளோ வேணுங்கிறது திக்னஸ் எடுத்துக்கணும், பெரிய சைஸு. அடுத்து என்ன கலர் வேணுமோ அந்த கலர் எடுத்துக்கிறோம். நல்லா வந்துட்டு எடுத்துருக்கேன், அதை ட்ரா பண்ணிட்டேன். அடுத்து மறுபடியும் வேறு என்ன கலர் வேணுங்கிறத செலக்ட் பண்ணுறேன். அடுத்து வெள்ளை எடுக்கிறேன், அதையும் க்ராஸ் பண்ணிட்டேன். அடுத்து ரெட் எடுக்கிறேன், அதையும் ஒரு க்ராஸ் பண்ணிட்டேன். அடுத்து ப்ளூ எடுக்கிறேன், அதையும் க்ராஸ் பண்ணிட்டேன். ஸோ இப்போ இதை ஓகே பண்ணிவிட்டு இதை நம்ம இதை 10 நிமிஷத்துக்கு மறுபடியும் நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணணும். 10 நிமிஷத்துக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணிவிட்டு இதுக்கு இதை பேக் இதை வந்து பேக்ரவுண்டுக்கு நம்ம சென்ட் பேக்ரவுண்ட் கொடுத்துடணும். கொடுத்துட்டு இது நம்ம என்ன டிசைனில் வேணும், ரொட்டேட்டில் வேணுமா, என்ன மாதிரி வேணும்னா இந்த டூலை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதில் உங்களுக்கு எப்படி வேணுங்கிறத செட் பண்ணிக்கலாம். ஃப்ளிக்கரு, ப்ளிங்கு எல்லாமே இருக்குதுல, ரிங்கு, ஃப்ளோட்டிங்கு, ட்ரிப்பிங்கு, ஸ்காசிங்கு, ரெயினு. ஸோ நீங்கள் உங்களுக்கு எப்படி வேணுமோ அதை நீங்கள் பண்ணிக்கலாம். நான் கிளாக் வைஸ் செக் பண்ணுறேன். நான் இப்போ கிளாக் வைஸ் உங்களுக்கு செட் பண்ணி எப்படிங்கிறத காமிக்கிறேன். இதை ஓகே பண்ணிவிட்டு நம்ம கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இது எந்த இடத்துக்கு நமக்கு வேணும் அப்படிங்கிறத கரெக்டாக சென்டர் பண்ணிவிட்டு கரெக்டாக கீழே எல்லா டாப் டு பாட்டம் சைடு, லெஃப்ட் சைடு, ரைட் சைடுக்கு கரெக்டாக வர மாதிரி நம்ம என்லார்ஜ் பண்ணிக்கலாம். ஸோ நான் என்லார்ஜ் பண்ணிட்டேன். இப்போ ஒரு சாம்பிள் காமிக்கிறேன் நான் எப்படி இருக்கும் அப்படின்ட்டு. இந்த மாதிரி இருக்கும், புரியுதுங்களா? இதை இப்போது இந்த ப்ளரிங் கலர் வந்து உங்களுக்கு ரைட் லெஃப்டில் இருக்குது. ஸோ அதுக்கு என்ன பண்ணணும்னா மறுபடியும் லேயரில் போயிட்டு மீடியாவில் போயிட்டு ஒரு பேக்ரவுண்டு ஸ்க்ரீன் செட் பண்ணிக்கலாம். இது ஃபுல்லாக என்லார்ஜ் பண்ணிக்கோங்க. அந்த வீடியோவில் நமக்கு இதாகாமல் இருக்கிறதுக்காண்டி, ப்ளர் ஆகாமல் இருக்கிறது தெரிகிறதுக்காண்டி. ஸோ இதை க்ராப் பண்ணி இதோடைய ஜாயின் பண்ணிடலாம். ஸோ இது நமக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்காது. ஸோ ரைட்டில் வச்சுட்டேன் நான். அதே மாதிரி நீங்கள் ஒரு லெஃப்டில் வேணும்னாலும் லெஃப்டில் ஒன்று செட் பண்ணிக்கலாம். நீங்கள் இதுவும் 10 நிமிஷத்துக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கணும். ஸோ மறுபடியும் நான் டூப்ளிகேட் போட்டு லெஃப்டில் ஒன்று மூவ் பண்ணிக்கிறேன். ஓகே, இதையே நான் 10 நிமிஷத்துக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணுறேன். நீங்கள் எல்லாத்தையும் இந்த இதுக்கு மூவ் பண்ணிக்கோங்க. கரெக்ட் டைம்
டைமிங் 10 நிமிஷத்துக்கு வச்சுக்கோங்க. வச்சுட்டு ஸ்க்ரோல் டவுன் பண்ணிக்கோங்க. இப்போது நான் ப்ளே பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு எப்படி இருக்கும் இமேஜ். இந்த வீடியோ நீங்களே பண்ணி பாருங்கள், கரெக்டாக வந்ததுன்னா நீங்கள் எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். ஸோ இதான் வீடியோ. நம்ம எவ்வளோ டைமிங் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம டைம் செட் பண்ணிக்கலாம். இதை நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணி என்ன குவாலிட்டி வேணுமோ அந்த குவாலிட்டிக்கு செட் பண்ணிக்கலாம். நம்ம HD720 கொடுக்குறேன் நான், லோ மீடியம் செட் பண்ணிவிட்டு இதை அப்படியே நமக்கு எக்ஸ்போர்ட்டிங் பண்ணிக்கலாம். ஸோ இதோடைய எக்ஸ்போர்ட்டிங் வந்து நம்மளுடைய ஃப்ரண்ட் இமேஜில் இருக்கும். ஸோ நீங்கள் அதிலிருந்து வியூ பண்ணி பார்த்துக்கலாம். ப்ளே பண்ணுறேன் நான். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.